ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக். இந்த விலாகிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தடவை வந்து துறைப்பாக்கமில் வந்து நைட்டு மிட் நைட் பிரியாணி போட்ட ஞாபகம் இருக்குங்களா, ராஜேஷ் ப்ரோ? ஸோ அவர் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி அது மட்டும் போடாமல் வந்து ஸ்டார் கேட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். நம்ம குன்றத்தூரில் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி போட்டுட்ருக்கேன் கார்த்திக், நீங்கள் வாங்கினு இன்வைட் பண்ணியிருந்தார். அண்ட் ஆக்சுவலாக பிரியாணி மேக்கிங் எடுக்கணும்னு பார்த்தேன், பட் பர்சனலாக ஒரு சில ரீசன்னால் லேட்டாக தான் வந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கேக் கட்டிங்லாம் ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இங்கே வந்து அந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது பின்னாடி தெரியுதுங்களா, இப்போ விஷுவல் வரும் பாருங்கள். மூணு பெரிய அடுப்புங்க, நாலு பெரிய அடுப்பில் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹன்விகான்னு ஒரு பாப்பாவோட பர்த்டே, அண்ட் வி விஷ் ஹன்விகா வெரி ஹாப்பி பர்த்டே ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ராவல் வித் கார்த்திக் அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டார் வெட்டிங் பிரியாணி அண்ட் சாரி ஸ்டார் கேட்ரிங். சரி, இப்போ விஷுவல்லாம் வரப்போகிறது, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து என்னென்ன ஸ்டார்லாம் போட்டிருக்காங்க அண்ட் உள்ள டெக்கார்லாம் எப்படி இருக்குது அண்ட் பிரியாணி டேஸ்ட்லாம் இங்கே வந்திருக்கிற பீப்புள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னாங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலேயே வர்த்தாலியா அண்ட் ராஜேஷ் ப்ரோ அவரை மீட் பண்ணலாம், எப்படி இருக்கீங்க ப்ரோ அண்ட் இது என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெல்கம் ப்ரோ. செம்ம சூடா இருக்குங்க அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல தெரியுதுங்களா மசாலா செம்மையா ஸ்மெல் எடுத்துக்கிட்டு இருக்க, செம்ம சூடா இருக்குங்க, செம்ம சூடா இருக்குல்ல. சரி, அப்படியே நான் உள்ள காமிக்கிறேன். ஒரு ஷார்ட் வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளவு ஷார்ட்டா போட முடியுமோ ஷார்ட்டா போடுறேன். அண்ட் அப்படியே மவுண்டன்ஸ்லாம் வரும், நீங்கள் பாருங்கள். எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. சம்ம பாய் அதே மாதிரி பண்ணுங்க. நல்லா இருக்கிறேன். எனக்கு பேரு ஹரிஹரன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. இந்த குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி அதை சிக்கன் மட்டன் பீஸ் நல்லா சாப்பிட்டாங்க. பிரியாணி கூட நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஆமாம், திருப்தியாக சாப்பிட்டு நல்லா திருப்தியாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருப்பீங்க. இனி உங்கள் கேட்டரிங் ரொம்ப ஆர்டர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா இருக்கும்ப்பா, நல்லா இருக்கும். உமா நாகராஜன். செமையா இருக்கு, நல்லா பண்ணாங்க, சர்வீஸும் நல்லா இருந்தது. செம 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 நல்லா இருந்தது பிரியாணி டேஸ்ட், நல்லா இருந்தது. ஓகே, என் பேர் ஹரின். நல்லா இருந்துச்சு, இந்த சர்வீஸ் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அந்த சிக்கன் பிரியாணி ராலாம் செம்மையா இருந்துச்சு. வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்க என்ன மணி கேன்டீன் தான். ஆமா, சித்தார்த். வீட்டுல சாப்பிட்டா மாதிரியே இருந்தது, செம்மையா இருந்தது. நல்லா புடிச்சிருந்தது. என் பேரு ஹர்ஷா.
இங்கே பிரியாணிலாம் செம்மையாக இருந்தது அங்கிள். உண்மையாலுமே பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட், எல்லாமே குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. உண்மையாலே அங்கிள் அர்ஜுன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, சர்விங்கும் சூப்பராக இருந்துச்சு, கவனிச்சாங்க நல்லா, கேக்கு எல்லாமே கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, என் பேர் தேவி. இல்லை டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ஆக்சுவலாக சாப்பிட்றப்ப தகட்டில் நல்லா இருந்தது, சர்வீஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, தேங்க்ஸ், நல்ல ஃபுட்டு, தேங்க்யூ. சிவலோகநாதன். ரொம்ப நல்லா இருந்தது, ஹனி டேஸ்ட்டு ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப சப்போட்டா ஐஸ்கிரீம். இல்லை இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை, வேறு எதுவும் சாப்பிட்ருக்கேன். ஆ, இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், ஒரு திறந்தநாள் கவிதை. கண்ணே நீ கண் திறந்த நாள் இன்று, ஒரு கவி சொல்லவா உனக்கு நான் இங்கு. நல் முத்தொன்றை கருவில் சுமந்து வற்றாத அறிவூரும் அமுத சுரபியாய் வடித்து பண்போடு பாசத்தையும் ஊட்டி வளர்த்து இந்த உலகுக்கு உன்னை அறிமுகம் செய்த உத்தமி உன் தாய்க்கு ஒரு நன்றி சொல்லிவிடு. உன் பிஞ்சு கரம் தொட்டு அன்போடு கட்டி அணைத்து ஆசையாய் நெஞ்சில் சுமந்து உன் வருங்கால சிறப்புக்கே என் நிகழ்கால உழைப்பென்று வாழும் உன் தகப்பனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடு உன் காந்த விழி அசைவில். உன் ஓசையை கேட்கவே ஆசையாய் தவமிருந்து ஆண்டவனின் வரம் பெற்ற பாட்டிமாரும் தாத்தாமாரும் பல்லாண்டு வாழ்ந்திட உன் பால்மணம் மாறாத செவ்விதழால் ஓர் முத்தமிடு தேனே எங்கள் திணைக்கரும்பே. முதல் வயதில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் முத்தமிழே, அன்பை உன் வாழ்வின் இலக்கணமாக்கு, நேர்மையதை உன் நெஞ்சில் நிறுத்து, உழைப்பை உன் உதிரமாக்கு, பொறுமையதை உனக்கு கை கொடுக்கும் தோழனாக்கு, வலிமை அதை உன் வாழ்வின் ஆயுதமாக்கு. பெண்ணே இவை உன் இவை உன் முகமரியானால் முழுநிலவாய் நீ ஜொலிப்பாய், அதில் மாற்றமில்லை. படிக்க திகட்டாத காவியமே, பால்மனம் மாறாத ஓவியமே, உன்னை வாரி அணைத்து முத்தமிட்டால் மனதை வாட்டும் மதைகள் தீர்ந்திடுமே. இன்று பிறந்த நாள் காணும் பேரழகே, இனி இந்த வையகமே உந்தன் கையில் அடி. அதாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திஸ் மேன் இவரை மீட் பண்ணியாச்சு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவரை வந்து இன்னைக்கு நான் பிளாக் எடுக்கலன்னு பார்த்தா முடியாது, கூட்டத்தை காமிக்கிறேன் பாருங்களேன். இவ்வளோ பேரை மனுஷன் ஓடிக்கிட்டே இருக்காரு, இவரை ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லாகில் மீட் பண்ணோம். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸ்டார் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு வந்து நிறைய கஸ்டமரை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானும் சாப்பிட போகிறேன். அண்ட் சூப்பராக ரிவ்யூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அண்ட் வாழ்த்துக்கள். பார்க்குற வியூவருக்கு எதாவது சொல்லலாமே நீங்கள்? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வந்து. நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் மிட்நைட் பிரியாணி நம்ம ஷாப் இருக்குது, ஸ்டார் கேட்டரிங் ஆல்ரெடி இது இதுவும் அதுவும் ஒரு 12-13 இயர்ஸ் இருக்குது. எனக்கு இடம் கிடைக்குமா தெரியல, இடம் கிடைச்சிருச்சுனா உட்காந்து ஒரு வெட்டு வெட்டிட்டு Thank you.
இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ரைத்தா அண்ட் சிக்கன் 65 அண்ட் தயிர் பச்சடி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு, சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஐஸ்கிரீம்னு புதுசாக போடுறாங்க, இது வந்து பட்டர் ஸ்காட்சு. சப்போட்டா இருக்குல்ல, ஓகே எனக்கு ஒன்று கொடுங்க. சப்போட்டாவா, சூப்பராக இருக்கு, சரியான சவுண்டாக இருக்குப்பா. இங்கே மியூசிக் போட்டு செம்ம சவுண்ட் பொல்யூஷனு, ஆனால் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையும் தெரியல. சப்போட்டா ஐஸ்கிரீம் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ஒன்றும் ஏ, இவர் தான் என் பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், இவர்கிட்ட ரிவ்யூ கேட்க மாறேன்ட்டா, நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடும் ரிவ்யூ கேட்டுடலாம். ஃபுட்டு ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மட்டன் பிரியாணி எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, ப்ரான் எக்ஸ்பெஷலி சூப்பராக இருந்துச்சு. தென் ஐஸ்கிரீம் நான் பட்டர்ஸ்காட்ச் வாங்கியிருக்கேன், சப்போட்டா ஃப்ளேவரும் இருக்குது, சப்போட்டா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அதான் ட்ரை பண்ண போகிறேன். எப்போ செம்ம சவுண்டாக இருக்குது, நான் பேசுகிறது கேட்க தான் தெரியல, பட் இருந்தாலும் அந்த சவுண்டுக்கு மன்னிச்சிருங்க. என்ன சவுண்டுங்க இங்கே இன்றைக்கி வந்து குன்றத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹன்விகான்னு சொல்லிட்டு ஒரு பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க, செம்ம மஜாவாக பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸு. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 400-500 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இங்கே டைனிங் ஹால் இருக்குது, அதான் டைனிங் ஹால்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்திருக்கோம். அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து மேலே வந்து அந்த பேங்கெட் ஹால் இருக்குது, பெரிய பேங்கெட் ஹால், அங்கே தான் வந்து ஸ்டேஜில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் ப்ரோ இருக்கார்ல, அதுதாங்க நம்ம 200 feet ரெடியில் ப்ரோட துறைப்பாக்கமில் வந்து மிட் நைட் பிரியாணி எடுத்துருந்தோம் தெரியுமா. ஸோ அவர் தான் வந்து ஸ்டார் கேட்டரிங் சர்வீஸ்னு சொல்லிட்டு கேட்டரிங் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணி சொன்னார், கார்த்திக் நீங்கள் வந்து ரிவ்யூ வேணால் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கன்னு. நானும் அடித்து பிடிச்சி இங்கே வந்தேங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நான் சாப்பிட்ட அந்த துறைப்பாக்கம் பிரியாணி இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு பிரியாணி. அண்ட் நார்மல் சென்னை பிரியாணி இல்லை, இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பீஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க வறுத்து, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, கத்திரிக்காய் ரைத்தா, அண்ட் ஃபைனலாக வந்து இது கூட வந்து ப்ரான் தொக்கு, எறா தொக்கு கொடுத்துருக்காங்க, டாப் நாச்சு. ஆக்சுவலாக அது கூட இட்லி வைப்பாங்க, பட் நான் தான் வந்து சீக்கிரமாக முடிச்சு எழுந்துட்டேன். ஃபைனலாக வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சப்போட்டா ஐஸ்கிரீம்னு சொல்லி சாப்பிட்டுங்க, செம்மையாக இருக்கணும்பா. ஃபர்ஸ்ட் டைமு நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, இந்த இடத்துல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஐஸ்கிரீம் லிட்ரலாக வந்து ஒரு சில்டான சப்போட்டா பழத்தை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. அண்ட் உண்மையிலேயே வர்த்தான்னு கேட்டிங்கன்னா செம்மா வர்த்துங்க, அதுவும் அந்த சின்ன பசங்களாம் பேசியிருப்பாங்க பாருங்களேன், அவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபரு, அவ்வளோ அருமையாக பேசினாங்க, அவ்வளோ சுட்டியாக பேசினா சான்ஸ் இல்லை. யார் ரிவ்யூ கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கலாமோ ஏற்றுக்க வேணாமோ தோணும், சின்ன பசங்க சொன்னால் என்றைக்குமே உண்மையாக தான் இருக்கும். அண்ட் ஸ்டார் கேட்டரிங் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங்கு, பர்த்டே பார்ட்டி, கார்ப்பரேட்டு, கான்ஃபரன்ஸு, கிட்டி பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கோவிலம்பாக்கமில் இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்கே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன், உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வருது, ஒரு தரமான சிக்கன் இல்லை மட்டன் பிரியாணி வேணும்னா கண்டிப்பாக அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. அண்ட் இவங்க ஏதாச்சும் ஈவெண்ட் பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேஸ்டிங் செஷனுக்கும் இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க, கண்டிப்பாக கெட் இன் டச் வித்தம். அண்ட் இந்த வீலாகிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்குது, அடுத்த வீலாகிங்கில் சந்திக்கலாம். அதுக்கு முதல்ல ஹன்விகா பாப்பா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நல்ல பொண்ணாக வளரணும், யூ வில் பி எ ஸ்டார் ஒன் டே. அண்ட் சரி வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.